சர்வதேச டென்னிஸ் ஜாம்பவனான ரோஜர் ஃபெடரர் டென்னிஸ் போட்டிகளிலிருந்து ஓய்வு வருவதாக அறிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்து நாட்டின் டென்னிஸ் வீரரான ரோஜர் ஃபெடரர் சர்வதேச டென்னிஸ் போட்டிகளில் கோலோச்சி வருபவராவார் சுவிட்சர்லாந்தின் பேசல் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்த அவர் பிறப்பால் சுவிஸ் நாட்டவர் என்றாலும் அவரது தாயாருக்கு சொந்த நாடு தென்னாப்பிரிக்கா ஆகும் இதனால் அவர் இரு நாட்டின் மீதும் அன்பு கொண்டவர் டென்னிஸில் கோலோச்சிய நிலையில் இரு நாட்டு குடியுரிமையும் பெற்றுள்ளார் இருபது கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றுள்ள அவருக்கு இப்பொழுது நாற்பத்தி ஓரு வயதாகிவிட்டதால் விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறும் எண்ணம் ஏற்பட்டது இந்த நிலையில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஆயிரத்து இருநூறு ஆட்டங்களில் பங்கேற்று இருபத்தி நான்கு ஆண்டுகளாக டென்னிஸ் களத்தில் இருந்த தாம் அடுத்த வாரம் நடைபெறும் கோப்பை தொடருக்கு பின் டென்னிஸிலிருந்து விடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளார் ஓய்வு பெறுவதற்கு இதுதான் தக்க தருணம் என்பதை தாம் உணர்ந்துள்ளதாகவும் தன்னுடைய டென்னிஸ் பயணத்திலும் வாழ்க்கை பயணத்திலும் தோல் கொடுத்து நின்ற தன் மனைவிக்கு நன்றி தெரிவித்துள்ள அவர் வரும் காலங்களில் முற்றிலும் டென்னிஸிலிருந்து விடைபெறாமல் அவ்வப்போது சில போட்டிகளில் பங்கேற்க போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அவரது இந்த முடிவு ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது